வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோல் பற்றி, அதாவது சரும எரிச்சல், அரிப்பு, ஒரு மாதிரியாக வந்து குத்துற மாதிரி இருக்குது எனக்கு, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, அந்த அரிப்புனால எனக்கு அந்த தோலில் வந்து ரொம்ப வந்து செவந்து போய் ஒரு மாதிரியாக எரியுது, இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் அருமையான தீர்வு இருக்குங்க. இதுக்கு என்ன செய்யணும், இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். மொத்தம் மூணு இன்க்ரீடியன்ஸ் தேவை. அதில் முதல்ல இருக்கிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அப்படின்னாலே ஸ்கின் கேரு, ஹேர் கேர். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து வந்து வேப்பமர பட்டை. வேப்பமரம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பட்டையாக வரும். அந்த பட்டையை கொண்டு வந்து ஹேமரில் வச்சு நல்லா தட்டிடுங்க. ஏன்னா காஞ்சி தான் பட்டையாகும். ஹேமரில் வச்சு நல்லா தட்டி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடுங்க. மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண பிறகு இதை கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ நம்ம இந்த மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி இது ஒரு காம்பினேஷன் எவ்வளோ அளவுக்கு வந்திருக்கோ, 50 கிராம்னா 50 கிராம், 100 கிராம்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்டு குப்பை மணி. குப்பை மணி நம்ம வீடு வாசல்கள்லேயே இருக்கும். அதை கொஞ்சம் வெயிலில் உலர்த்தி அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் கடைகளில், நாட்டு மருந்து கடைகளிலே பவுட்ராக கிடைக்கும். அந்த பவுட்ரு ஒரு 50 கிராமோ 100 கிராம் பாக்கெட் அளவுக்கு, எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு தான் நம்ம, அதாவது இப்போ வேப்பமர பட்டை வந்து 100 கிராம் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குன்னா அதே அளவுக்கு இதையும் சம இடக்கி எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டு இந்த ரெண்டையும் நம்ம அப்பப்போதைக்கு ஆயிலை மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற மாதிரி வரும். ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கோ எடுத்து ஒரு சின்ன கப்பில் வச்சுட்டு இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ண பிறகு எந்த இடத்துல அரிப்பு, எரிச்சல், நம்மச்சல் இருக்குது, ஒரு மாதிரி வெயிலில் போனால் குத்துது ஸ்கின்னு, ரொம்ப ஒரு மாதிரியே சொர சொரன்னு இருக்குது ஸ்கின்னில், எந்த இடத்துல வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்குன்னு எந்த இதுவும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றியிருக்கேன். இவ்வளோ தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். எந்த இடத்துல வேணுமோ, எந்த இடத்துல அரிக்குதோ, எந்த இடத்துல நம்மச்சல் இருக்குது, ரெட்டிஸாக ஸ்கின் மாறுது, ரொம்ப ஒரு மாதிரியாக தொந்தரவாக இருக்கும், அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரூம் டெம்பரேச்சர்லாம் நார்மலாக ஒரு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, அதாவது கழுவக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, சீயக்காயை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா அருமையான ரிசல்ட் வரும். அரிப்பு இருந்தால் அரிப்பு குறைஞ்சிரும். நம்மச்சல் அரிப்பு, ரெட்டிஸ் ஆகிறது, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எந்த வகையான ப்ராப்ளமும் இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம், எப்படி ரெடி பண்ணுறத பார்த்தோம். இதை வந்து பெரும்பாலும் என்ன அப்படின்னாக்கா, ஆண் பெண் யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, தோல் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் யாருக்கு இருந்தாலும், சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 3 வயசு 5 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த குழந்தைகளுக்கும், பெரியவங்களுக்கும், வயதானவங்களுக்கும் யார் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அதிகமாக உங்களுக்கு வந்து தோலில் வந்து ரொம்ப அரிப்பு ஏற்பட்டு அதனால் இரத்த கசிவுகள் இருக்கிற இடங்களில் இதை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிச்சு அந்த இடத்துல ரெட்டிஸ் அதாவது செவந்து போயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு சில பேர் நகை அதிகமாக வச்சுக்கிட்டு ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த அரிச்ச இடங்கள்லாம் புண்ணாக மாறிடும். இதை வந்து அரிப்பு ஏற்பட்டு அதனால் ரத்தம் வர்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னா உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இதை முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா மாற்றம் தெரியும். இதை நீங்கள் தொடர்ந்து தாராளமாக 1 வாரத்துக்கு 2 முறை, 1 வாரத்துக்கு 3 முறை, அதாவது 1 நாள் விட்டு 1 நாள், 2 நாளைக்கு 1 முறை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.